இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் எங்களோட வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஆக்சிஜனை வழங்கக்கூடிய தாவரங்களை எப்படி வீட்டுக்குள்ளேயே வளர்க்கலாம், அதனுடைய பயன்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த தாவரத்தை வீட்டுக்குள்ளேயே வளர்க்கணும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு தோணுதில்லை? இயற்கையான நம்ம வாழ்வு முறையை விட்டுட்டு இன்றைக்கி நிறையவே மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். அதாவது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுன்னா மாசுபாடுகள், இங்கிலீஷில் வந்து இதை பொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த பொல்யூஷனோட அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து வரதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டு தான் வரோம். நம்மளை சுற்றியுள்ள காற்று நாளுக்கு நாள் சேதமடைந்துக்கிட்டே வருது. இது ஆஸ்துமா, சைனஸ், மூச்சுக்குழாயில் அலர்ஜி மற்றும் பல சுவாச பிரச்சனைகள் போன்ற நோய்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகளை அதிகரித்து வருகிறது. நம்ம அரசாங்கமும் பிற சுகாதார ஒழுங்குமுறை அமைப்புகளும் மிக சிறந்த தீர்வுகளை தொடர்ந்து செயல்படுத்திட்டு தான் வராங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தனிநபர் மாசு அளவை குறைக்க உதவும் வகையில் நாமும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த மாதிரி உட்புற தாவரங்கள், அதாவது இன்டோர் பிளான்ட்ஸை வீட்டுக்குள்ளே வளர்க்கும் போது நமக்கு அது சுத்தமான காற்று மற்றும் ஆக்சிஜனை போதுமான அளவு வழங்குவதை உறுதி செய்ய முடியும். இந்த தகவலை நாசா தலைமையிலான தூய்மையான காற்று ஆய்வால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதன் ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, சில பொதுவான உட்புற தாவரங்கள், அதாவது சில பொதுவான இன்டோர் பிளான்ட்ஸ் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி குறைவான ஒளி சேர்க்கை மூலம் ஆக்சிஜனை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் பென்சின் மற்றும் ஃபார்மால்டிகைட் போன்ற கரிம மாசுபடுத்திகளை கூட அகற்றுவதற்கான ஒரு இயற்கை வழியாகவும் இது அமைகிறது. நாம் பார்க்க போகிற முதல் தாவரம் அலோவிரா. இந்த அலோவிரா தாவரம் பல மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ள ஒரு மூலிகைனே சொல்லலாம். இதன் உள்ளே உள்ள ஜெல் அனைத்து வகையான தீக்காயங்களுக்கும் அல்லது எந்த விதமான தோல் பிரச்சனைகளுக்கும் குணப்படுத்த பயன்படுத்தலாம். அதே சமயம் கற்றாழை இலைகளை ஆஸ்துமா சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம். இது காற்றை சுத்திகரிப்பதற்கான ஒரு சிறந்த தாவரமாகும். இது காற்றிலிருந்து பென்சின் மற்றும் ஃபார்மால்டிகைடை நீக்குகிறது. இரவில் ஆக்சிஜனை வெளியிடுவதற்கும் இது அறியப்படுகிறது. இது ஆக்சிஜனுக்கான ஒரு சிறந்த இன்டோர் பிளான்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்னேக் பிளான்ட். இதுக்கு மதுரநிலா டேங்க்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த தாவரம் ஒரு சிறந்த காற்று சுத்திகரிக்கும் பசுமையான இன்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த தாவரம் காற்றை சுத்திகரிப்பதற்கும் மற்றும் காற்றில் உள்ள நச்சுகளான ஃபார்மால்டிகைட், நைட்ரஜன் ஆக்சைடு, பென்சின், ஜைலின் மற்றும் ட்ரைக்ளோரோஎத்திலின் போன்ற நச்சுகளை உறிஞ்சுவதற்கும் இது நாசாவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாவரம் நாம் தங்கும் அறையில் ஆக்சிஜனை சேர்ப்பதற்கும் CO2 உறிஞ்சுவதற்கும் அறியப்படுகிறது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது துளசி. துளசி செடி ஒரு பசுமையான தாவரம். இது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த செடியை வீட்டில் வைத்திருக்கும் போது வீட்டில் உள்ள அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும். துளசி செடி வீட்டிற்குள் ஆக்சிஜனை வழங்குவதை அதிகரிக்கிறது. ஏன்னா இது ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் ஆக்சிஜன் அளிக்கும்னு கண்டறியப்பட்டுள்ளது. இது கார்பன் மோனாக்சைட், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை காற்றிலிருந்து உறிஞ்சும் தன்மை கொண்டது. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது பேம்பூ பாம். இது ஒரு மூங்கில் செடி. இது காற்றிலிருந்து டொலியூனை நீக்குகிறது. இந்த டொலியூன் ஒரு நிறமற்ற திரவம். மூக்கு, கண்கள் மற்றும் தொண்டைக்கு எரிச்சல் போன்ற தீங்குகளை விளைவிக்கும் திரவம். இந்த மூங்கில் செடி பென்சின், ஃபார்மால்டிகைட் போன்ற வளிமண்டலத்திலிருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை வடிகட்டுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு மூங்கில் செடியை வீட்டில் வச்சிருக்கிறது ஆக்சிஜனின் அளவை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது கெர்பரா டெய்சி. வண்ணமயமான பூக்கும் இந்த செடி வீட்டை அழகாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஆக்சிஜனுக்கான ஒரு சிறந்த இன்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். நாசாவின் தூய்மையான காற்று ஆய்வின்படி கெர்பரா டெய்சி ஃபார்மால்டிகைட், பென்சின் மற்றும் ட்ரைக்ளோரோஎத்திலின் போன்ற காற்றில் கலந்திருக்கும் மாசுபடுத்திகளை நீக்குகிறது. இந்த தாவரம் இரவில் ஆக்சிஜனை வெளியிடுவதற்கும் CO2 உறிஞ்சும் தன்மையும் கொண்டது. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது போஸ்டன் ஃபென். போஸ்டன் ஃபென் என்ற இந்த தாவரம் மிகவும் பிரபலமான ஒரு இன்டோர் செடி. இவை வீட்டில் எளிதாக காணப்படும் பென்சின் மற்றும் ஃபார்மால்டிகைட் போன்ற மாசுபட்ட வாயுக்களை உறிஞ்சும் தன்மை கொண்டவை. நாம் உபயோகப்படுத்தும் பிளாஸ்டிக், சிகரெட்டிலிருந்து வரும் புகை, டிட்டர்ஜென்ட்ஸ் போன்றவை தான் இந்த தீங்கு விளைவிக்கும் வாயுக்களின் முக்கியமான ஆதாரங்கள். இந்த காற்று சுத்திகரிப்பு குணங்களுக்காக போஸ்டன் ஃபென் என்ற இந்த தாவரத்தை நாசா அடையாளப்படுத்தியுள்ளது. இந்த செடி சூரிய ஒளியுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தேவையில்லை. உங்கள் அறையில் கூட இதை எளிதாக வளர்க்க முடியும். இவைகளுக்கு தேவையானது ஈரப்பதம் மட்டுமே. அவற்றை கவனித்துக் கொள்வது மிகவும் எளிது. ஏழாவதாக பார்க்க போகிறது இங்கிலீஷ் ஐவி. இந்த தாவரத்துக்கு ஹெட்ரா ஹெலிக்ஸ் என்று இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த தாவரம் உங்கள் தோட்டப்பகுதியின் சுவர்களை அலங்கரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பச்சை வண்ண தாவரம். இவை உங்கள் வீட்டில் ஃபங்கஸ் மோல்டு வளர்ச்சியை குறைக்கின்றன.
இந்த செடியை உங்கள் பால்கனியில் அல்லது தோட்டப்பகுதியில் வைத்திருக்கலாம். இந்த தாவரம் காற்று சுத்திகரிப்பு தரத்திற்கு பிரபலமானவை. அடுத்து 8வது நம்ம பார்க்க போகிறது பீஸ் லில்லி. இந்த பீஸ் லில்லி ஒரு அழகான செடி. இது மேலும் காற்று சுத்திகரிக்கும் தன்மையும் கொண்டுள்ளது. இந்த தாவரம் ட்ரைக்ளோரோ எத்திலின், பென்சின், ஜைலின், ஃபார்மால்டிகைட், டொலியூன் மற்றும் அமோனியா போன்ற அசுத்தங்களை காற்றிலிருந்து அகற்றுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த தாவரத்தின் பெயர் அரிக்கா பாம். இது காற்றிலிருந்து தீங்கு விளைவிக்கும் மாசுபடுத்திகளை உறிஞ்சுவதாக அறியப்பட்ட ஒரு தாவரம். இது காற்றை சுத்திகரிப்பதற்கான சிறந்த இன்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த அரிக்கா பாம் காற்றை சுத்திகரிப்பதற்கு மட்டுமல்ல, குழந்தைகள் மற்றும் கருவின் சரியான வளர்ச்சிக்கும் உதவுகிறது. மேலும் இந்த செடியை வீட்டில் வைத்திருப்பது நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்த உதவுகிறது. இந்த தாவரத்தின் பெயர் ஸ்பைடர் பிளான்ட். இது மிக எளிதாக வளரக்கூடிய ஒரு இன்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த ஸ்பைடர் பிளான்ட் கார்பன் மோனாக்சைடு, ஃபார்மால்டிகைட் மற்றும் பென்சின் ஆகியவற்றை வடிகட்டுவதன் மூலம் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதாக அறியப்படுகிறது. இது ஆக்சிஜனுக்கான ஒரு அற்புதமான இன்டோர் பிளான்ட். இந்த தாவரத்தின் பெயர் போத்தோஸ் பிளான்ட். மிக குறைந்த ஒளித்தன்மையில் கூட எளிதாக வளரக்கூடிய தாவரங்களில் இதுவும் ஒன்று. இந்த தாவரம் ஃபார்மால்டிகைட், பென்சின் மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சுகளை காற்றிலிருந்து சுத்திகரிக்க உதவுகின்றன. அதே நேரத்தில் நாற்றங்களை அகற்றவும் உதவுகின்றன. கண் எரிச்சலை போக்கவும் இந்த போத்தோஸ் தாவரம் உதவுகின்றன. இவை காற்றிலிருந்து பல்வேறு வகையான அசுத்தங்களை அகற்ற உதவுவதோடு மட்டுமல்லாமல் ஆக்சிஜனையும் தருகின்றன. இது மன அழுத்தத்தை நீக்குகிறது மற்றும் எந்தவிதமான தூக்க கோளாறுகளையும் கையாள்வதில் உதவியாக இருக்கும். இது ஒரு ஃபைக்கஸ் செடி. பொதுவாக இதை வீப்பிங் ஃபிக் என்று அழைப்பார்கள். இந்த தாவரத்தை ஒரு பசுமையான காற்று சுத்திகரிப்பு செடின்னு சொல்லலாம். இது பல்வேறு நன்மைகளை கொண்ட ஒரு பொதுவான வீட்டு செடி. இந்த தாவரம் வான்வெளி ஃபார்மால்டிகைட், ஜைலின் மற்றும் டொலியூன் போன்ற நச்சுத்தன்மைகளை சுத்தப்படுத்துவதில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாசாவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த செடியை உங்கள் வீட்டில் வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் வீட்டிற்குள் சுவாசிக்கும் காற்றின் தரத்தை மேம்படுத்தலாம், ஆரோக்கியமாக இருக்கவும் முடியும். இந்த தாவரத்தின் பெயர் சின்கோனியம். இவை அனைத்து வகையான உட்புற காற்று அசுத்தங்களையும் அகற்றி இயற்கையான காற்று சுத்திகரிப்பாளராக செயல்படுகின்றன. டொலியூன், பென்சின் போன்ற நச்சு வாயுக்களை காற்றிலிருந்து அகற்றி உங்களுக்கு புதிய காற்றை வழங்க இவை உதவுகின்றன. இந்த தாவரம் மிக எளிதில் வளரக்கூடிய ஒன்று. இதற்கு நேரடியான சூரிய ஒளி தேவையில்லை. இந்த தாவரத்தின் பெயர் குரோட்டன். இது ஒரு அலங்கார செடி மட்டுமல்ல, இது காற்று சுத்திகரிப்பு குணங்களையும் கொண்டுள்ளது. இவை மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு போன்ற வண்ணங்களில் கிடைக்கின்றன. இவை ஒரு நல்ல காற்று சுத்திகரிப்பாளர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இவைகள் காற்றிலிருந்து அனைத்து வகையான அசுத்தங்களையும் உறிஞ்சும் தன்மை கொண்டவை. நீங்கள் சில உட்புற தாவரங்களை வைத்திருக்க திட்டமிட்டிருந்தால் குரோட்டன் ஒரு நல்ல வழி. இந்த தாவரத்தை வைத்த பின் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு அடிக்கடி நகர்த்துவதை தவிர்க்கவும். இது இந்த தாவரத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது மேலும் அவை இலைகளை இழக்க ஆரம்பிக்கவும் கூடும். தாவரங்களுக்குள் இருக்கும் பச்சை நிறம் நேர்மறையான அதிர்வுகளை தருகிறது. மேலும் அவை சில சிறப்பு குணங்களை தாங்கும் போது தானாகவே அதன் முக்கியத்துவத்தை அதிகரிக்கும். வீட்டிற்குள் வளர்க்கும் இந்த தாவரங்கள் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மன ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது.